தேனியில் கள்ள நோட்டுகளை வைத்து கமிஷன் தருவதாக ஆசை வார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. புழக்கத்தில் இல்லாத 2000 ரூபாய் நோட்டுகளை கலர் ஜெராக்ஸ் போட்டு கைவரிசை காட்டியது எப்படி? சென்னை ஆவடியைச் சேர்ந்தவர் 40 வயதான தவச்செல்வம். இவர் கடந்த June 27 தேனி நகர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் கும்பல் ஒன்று தன்னிடம் சுமார் 10 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்து பறித்து சென்று விட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். தேனியில் இருந்து அவரை தொடர்பு கொண்ட நபர்கள் சிலர் 500 ரூபாய் நோட்டுகளாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 2000 ரூபாய் நோட்டுகளாக 110,000 ரூபாய் தருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த பணத்தை ரிசர்வ் வங்கியில் செலுத்தி மாற்றிக்கொள்ளும் நடைமுறை இருப்பதாகவும் கூறியுள்ளனர். அதனை உண்மை என நம்பிய தவச்செல்வம் 1 லட்சத்திற்கு 10,000 ரூபாய் லாபம் என்றால் 10 லட்சத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமே என கணக்கு போட்டுள்ளார். உடனே தன்னிடம் இருந்த 10,75,000 ரூபாய் பணத்தை 500 ரூபாய் கட்டுக்களாக எடுத்துக்கொண்டு கடந்த June 26 தேனிக்கு சென்றுள்ளார். அங்கு அவரிடம் பணத்தை வாங்கிய அந்த கும்பல் அவரை ஏமாற்றி அலைக்கடித்து பணத்துடன் எஸ்கேப் ஆகிவிட்டனர். இதனால் நொந்து போன தவச்செல்வம் தேனி நகர் போலீசாரிடம் புகாரளிக்க அவர்கள் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். குற்றவாளிகளின் அடையாளங்களை கேட்டறிந்த போலீசார் தேனி மாவட்டத்தில் சல்லடை போட்டு தேட ஆரம்பித்தனர். சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரிந்த சில நபர்களை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் வெள்ளை நிற ஸ்கார்பியோ காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது காரில் பண்டல் பண்டலாக 2000 ரூபாய் நோட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. புழக்கத்தில் இல்லாத 2000 ரூபாய் நோட்டுகளுடன் வந்த நபரை காருடன் அழைத்துச் சென்ற போலீசார் தேனி நகர் காவல் நிலையத்தில் வைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். விசாரணையில் பிடிபட்டவர் தேனி கருவேல் நாயக்கன் பட்டியைச் சேர்ந்த 45 வயதான சேகர் என்பது தெரிய வந்தது. தேனி பொம்மை கவுண்டன் பட்டியைச் சேர்ந்த கேசவன் என்பவர் 2000 ரூபாய் நோட்டுக்களை கலர் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்து அனுப்பியது தெரிய வந்தது. இவர்கள் 500 ரூபாய் நோட்டுகளாக பணம் கொடுத்தால் அதற்கு 10% கமிஷனுடன் 2000 ரூபாய் நோட்டுகள் தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறி பலரிடம் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இவர்களிடம் ஏமாந்த பலரில் ஒருவர்தான் தவச்செல்வம். சேகர் கொடுத்த தகவலின் பேரில் அவரது கூட்டாளி கலர் ஜெராக்ஸ் கேசவனையும் போலீசார் மடக்கி பிடித்தனர். கைது செய்யப்பட்ட இருவரது வீடுகளிலும் சல்லடை போட்டு தேடியதில் சுமார் 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 10-க்கு மேற்பட்ட செல்போன்கள் மற்றும் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இருவரையும் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புழக்கத்தில் இல்லாத 2000 ரூபாய் கள்ள நோட்டுகளை காட்டி கமிஷன் தருவதாக கூறி திரைப்பட பாணியில் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது.